பெரிய மாணவர்களே ஜெனரல் பூத் சல்வேஷன் ஆர்மியுடைய ஃபவுண்டர் அவரை பற்றி சொல்லுவாங்க. அவர் வயதான காலத்தில் அவருக்கு பார்வை கெட்டு போயிட்டு அந்த ஆப்ரேஷன் முடியலாட்டும் அந்த சிகிச்சை முடிந்து கடைசியில் டாக்டர் பார்க்குறாரு, இனி அவருக்கு பார்வை வராது. அது எப்படி அவர்கிட்ட சொல்லுன்னு தெரியலை. கடைசியில் அவருடைய மூத்த மகனை அழைத்து அப்பாவுக்கு பார்வை வராது, இதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மூத்த மகனுக்கு அது அப்பாட்ட எப்படி சொல்லுன்னு தெரியலை. கடைசியில் ஒரு தளதளத்த குரலில் சொல்கிறாரு, டேடி யூ கே நாட் சி எஸ் எனிமோர், நீங்கள் இனி எங்களை பார்க்க முடியாது டேடின்னு சொல்கிறாரு. இனி நீங்கள் எங்களை பார்க்க முடியாது, பார்வை போயிடுச்சு. இதை கேட்டோன்னா ஒரு ஒன் ரெண்டு செகண்ட்ஸ் ஜென்ரல் பூத் கொஞ்சம் கலங்கினார். அவர் சொன்ன முதல் சென்டென்ஸ், எனக்கு பார்வை இருக்கும்போது என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்துட்டேன், இனி பார்வை இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன் கர்த்தருக்கென்று. கர்த்தருக்கென்று when I got sight, what all I can do I have done. Now I will do for the Lord what all I can do without sight. இந்த பார்வை இல்லாத நாட்களிலே தான் ஜான் மில்டன் பாரடைஸ் லாஸ்ட் எழுதினார். உலக புகழ்பெற்ற இலக்கியம் பாரடைஸ் லாஸ்ட். பெரிய மாணவர்களே, இந்த பார்வை போன நிலையிலே தான் ஃபேனி கிராஸ்பி ஆயிரக்கணக்கான பாடல்களை, காலத்தை வென்று நிற்கிற பாடல்களை எழுதினார். ஒருவேளை உங்களுக்கு சரத்தில் பலவீனம் இருக்கலாம், ஒருவேளை மருத்துவ சிகிச்சை இருக்கலாம், பெட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்கலாம். பெரியமானவர்களை, பெட்ரெஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறோம்? என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் நான் உட்காந்து என்ன சினிமா பார்க்குறேன், நேரம் போக மாட்டேங்குது. இல்லை, என்னால் ஒன்றுமே முடியாது, அதனால் நான் உட்காந்து இந்த சத்தியத்தை எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இட்ஸ் ஆல் பிட்வீன் வாட் யூ கேன் டூ. I'm not sitting on a judgment seat. But let your own actions judge you.